வணக்கங்க. இன்னைக்கு நம்ம சேனல்ல பருப்பு வடை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிறது தனாஸ் குக்கிங். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பருப்பு வடை செய்ய தேவையான பொருட்கள். இப்போ 1/4 கிலோ கடலப்பருப்பு எடுத்திருக்கோம். அதை 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கோம். சின்ன வெங்காயம் சிறிதளவு, இஞ்சி பூண்டு சிறிதளவு, மல்லித்தழை கருவேப்பிலை சிறிதளவு, சீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், வரமிளகாய் 4. பருப்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பருப்பை அரைச்சு எடுத்துக்கிடுவோம். பருப்பை வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கிறணும், முழுமையாக அரைக்காம பருப்பு முழுசாகவும் இருக்கணும், கொஞ்சம் மாவாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். வடைக்கு தேவையான மசாலா அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் 4 பூண்டு, 2 துண்டு இஞ்சி, மிளகாய் வத்தல் 1/4, சீரகம் சிறிதளவு, சோம்பு சிறிதளவு, கரகரப்பாக அரைச்சி வச்சுக்கிடுவோம். அதாவது பருப்பு வடை அரைக்கும்போது எல்லாரும் ஒன்றா போட்டு அரைச்சிருவாங்க, நம்ம ஏன் தனியாக அரைக்கிறோம்னா. இந்த மாதிரி அரைச்சி பாருங்கள், நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும். அது மிளகாய் வத்தல் போடும்போது நல்லா அந்த மொறுமொறுப்பு கிடைக்கும். பச்சை மிளகாய் போட்டிங்கன்னா அந்த மொறுமொறுப்பு தன்மை வந்து அந்தளவுக்கு இருக்காது. இப்போ ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ அரைச்ச மாவை இதில் சேர்த்துக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு மிளகாய் வத்தல் அரைச்சதை சேர்த்துக்கிடுவோம். இப்போ சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூட மல்லித்தழை கருவேப்பிலை சேர்த்துக்கிடுவோம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிடுவோம். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்தாச்சு. இப்படி கெட்டியாக இருக்கணும். இப்படி பிடிச்சோம்னா நல்லா பால் மாதிரி வரணும். அப்போதே தட்டி போடும்போது உடையாமல் வரும். இப்போ ஒரு வடை சட்டி வச்சுருக்கோம். இப்போ வடை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்படி பால் மாதிரி நல்லா உருட்டிக்கிடுவோம். அதை நம்ம உள்ளங்கையில் வச்சு ஒரு அமுக்கு அமுக்கி அப்படியே போட்டுக்கலாம். இப்படி ஒன்று ஒன்றா போட்டுக்கிடுவோம். நல்லா சிவந்து வரட்டும். சிவந்து வந்த பிறகு திருப்பி போட்டுக்கலாம். இப்போ வடை நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கிடுவோம்.
இப்ப நல்ல மொறுமொறுப்பான பருப்பு வடை ரெடி. இப்படி பிச்சம்னா நல்லா மொறுமொறுன்னு இருக்கணும், கூட ஒரு டீயும் சேர்ந்து சாப்பிட்டீங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும். நீங்களும் இதை செஞ்சு பாருங்க, செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாழ்க வளமுடன்.